ஈரான் என்ற நாடே இனி உலக படத்தில் இருக்காது அமெரிக்க அதிபர் கடைசி எச்சரிக்கை டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு முற்பகல் வணக்கம் ஈரான் மட்டும் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அமெரிக்க நலன்களின் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஈரான் என்ற நாடே உலகப்பந்தில் இருக்காது அமெரிக்க அதிபர் அதிரடி உத்தரவு நேற்று இரவு அவர் செய்திருக்கின்ற டிவிட் பக்கத்திலே ஈரானுக்கான இந்த கடைசி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஈரான் என்கின்ற நாடு தம் மீது தாக்குதலை நடத்தினால் அந்த நாடே முற்றாக அளிக்கப்படும் அதற்கு பின்னதாக ஈரான் தமக்கு அச்சுறுத்தல் விடுகின்றது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய கடுமையான போக்கிற்கு பயந்து அமெரிக்காவினுடைய பகாசுர நிறுவனமாகிய கூகுள் நிறுவனம் சீனாவினுடைய தொலைபேசிக்கு புதிய தடைகளை நேற்றிரவு விதித்தது ஒரு புறம் வர்த்தக போர் மறுபுறம் ஈரானுக்கு எதிரான ஆயுத போர் இரண்டு போர்களையும் ஒரே நேரத்தில் அமெரிக்க நிறுவனமும் அமெரிக்க அதிபரும் எச்சரிக்கை பிரகடனங்களாக இரு பெரும் பிரகடனங்களை செய்திருக்கின்றார்கள் நேற்றிரவு கடந்த செவ்வாய்க்கிழமை ஏமன் நாட்டில் போராடி கொண்டு இருக்கின்ற ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஹவுட்டி ஆயுததாரிகள் என்கின்ற குழுவினர் சவுதியில் இருக்கின்ற ஒயில் கடத்தப்படுகின்ற குழாய் மீது தாக்குதல் நடத்தினார்கள் ட்ரோன் ஆளில்லா விமானம் மூலமாக இது ஹவுட்டி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் அல்ல ஈரானுடைய தாக்குதல் என்று அமெரிக்கா கூறுகின்றது இரண்டாவது ஈரான் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அளிக்கின்றது ஹிஸ்புல்லா என்பது பயங்கரவாத அமைப்பு சியா முஸ்லீம் அமைப்பு லெபனானில் இருக்கின்றது இவர்களுக்கு வழங்குகின்ற ஆதரவு காரணமாக மத்திய கிழக்கு வட்டகையே பயங்கரவாதம் பூத்து கிடக்கின்றது ஆகவே ஈரான் என்கின்ற நாட்டிற்கு எதிராக அமெரிக்கா திரும்பி இருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரானுடன் அமெரிக்கா செய்து கொண்ட அணு ஆயுத உருவாக்க தடை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்க அதிபர் வெளியேறியது தெரிந்ததே அணு ஆயுதங்களை உருவாக்குவதை கண்காணிக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய ஐஏஇஏ என்கின்ற ஸ்தாபனம் ஈரான் ஒப்பந்தத்தை முறைப்படி கடைபிடிப்பதாக தெரிவித்திருந்த பொழுதிலும் அமெரிக்கா வெளியேறிவிட்டது இதற்கு காரணம் ஈரானினுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் என்றும் அது கூறுகின்றது இப்பொழுது அமெரிக்கா படைகளை ஈரான் நோக்கி நகர்த்தி விட்டது விமானப்படைகள் சென்றுவிட்டன போர்க்கப்பல்கள் சென்று விட்டன முப்படைகளும் தயார் ஈரான் என்ற நாடு முற்றாக துடை தெரியப்படும் என்றிருக்கின்றார் முன்னர் ஈரானினுடைய அதிபராக இருந்தவர் அஹமடினா நஜீத் இவர் ஒரு தடவை சொன்னார் இஸ்ரேல் என்ற நாட்டை உலக படத்திலிருந்து ஈரான் என்று கூறினார் இப்பொழுது அதே வாசகத்தை டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி போட்டிருக்கின்றார் எனவே வரலாற்றின் பழி தீர்த்தல் தொடங்கி இருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் சீனாவினுடைய குவாவை தொலைபேசியை கருப்பு பட்டியலில் போட்ட காரணத்தினால் கூகுள் நிறுவனம் குவாவைக்கு எதிரான தடையை போட்டிருக்கின்றது இனி சீனாவிற்கு வெளியே கூகுளினுடைய ஆண்ட்ராய்ட் தொலைபேசி முறைமையிலே சில புதிய விடயங்களை புதிதாக தரவேற்றம் செய்தல் முடியாது அப்கிரேட் பண்ண முடியாது உதாரணமாக கூகுளினுடைய ஜிமெயில் யூடியூப் காணொளி கூகுள் ஸ்டோர் ஆகியவற்றை தரவேற்றம் செய்தல் முடியாது அவற்றை புதுப்பித்தல் முடியாது இதனால் சீனாவினுடைய குவாவை கை தொலைபேசிகள் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் சீனாவிற்கு வெளியில் இருக்கின்றன இவைகள் அனைத்தும் அடி வாங்கி இருக்கின்றன இது வர்த்தக போரின் உச்சகட்டமாகும் மறுபுறம் சீனாவினுடைய குவாவை கைத்தொலைபேசி நிறுவனம் இந்த இடைவெளியை நிரவல் செய்வதற்கான புதிய நிகழ்ச்சி திட்டங்களை தாம் தயாரித்து விட்டதாக கூறுகின்றது கூகுளினுடைய போட்டியாளராகிய டென்ஷன் ஃபைடு ஆகியவற்றின் இடம் இந்த ஆப்ஸ்களை தாம் வாங்க இருப்பதாக கூறியிருக்கின்றது கூகுளினுடைய ஆப்ஸ்களை பயன்படுத்த முடியாது போனால் குவாவை கை தொலைபேசி ஐரோப்பாவில் செல்வாக்கு இழந்துவிடும் எனவே பயங்கரவாத பட்டியல் போல பொருட்களுக்கும் கருப்பு பட்டியல் போடும் புதிய வர்த்தக போர் ஆரம்பித்திருக்கின்றது மறுபுறம் சீனாவை ஆதரித்து நடக்க வேண்டும் சீனா விரும்பாத நாடுகளுக்குள் அமெரிக்கா செல்ல முடியாது உதாரணமாக தைவானுக்குள் போக முடியாது திபெத்தை ஆதரிக்க முடியாது லாமாவை ஆதரிக்க முடியாது என்று சீனா தடை போட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த தடைகளும் தூக்கி வீசப்படும் என்று கூறுவது போல அமெரிக்காவினுடைய சீனாவிற்கான தூதுவர் ஸ்டெரி பிரான்செட் திபெத்துக்கு விஜயம் செய்கின்றார் சீனா எதிர்த்தாலும் கவலையின்றி அவர் விஜயம் செய்கின்றார் இதன் மூலமாக சீனாவிற்கு பயந்து அமெரிக்கா நண்பர்களாக இருந்தும் பழகாமல் விட்ட நாடுகளுடன் எல்லாம் பழக தொடங்க போகின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் புதிய போர் இதற்கிடையில் இந்திய தேர்தல் வாக்களிப்பு முடிவடைந்து இருக்கின்றது நரேந்திர மோடி வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே